ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு மூணு பாட்டாக இருக்குது. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன். இந்த படம் உங்களை வேறு ஒரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போவோம். சரி, ஓகே, வழக்கம் போல் நம்ம பலவளன்னு பேசாமல் வீடியோ கூட போயிடலாம். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒன்லைனர் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், பட் இருந்தாலும் சொல்லலைன்னா உங்களுக்கு படம் புரியாது. ஓகே, அதனால் சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் படி இங்கே 12 டிஸ்ட்ரிக் இருக்குது. இந்த 12 டிஸ்ட்ரிக் அப்படின்றது தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கு. இதில் டிஸ்ட்ரிக் 1 அப்படின்றது கொஞ்சம் செழிப்பான இடம், டிஸ்ட்ரிக் 2 அந்த மாதிரி அப்படியே கீழே குறைஞ்சிட்டே வரும். டிஸ்ட்ரிக் 12 அப்படின்றவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க, ஏழை மக்கள். இப்போது இந்த ஊரில் ஒரு கேம் நடக்கும். அதில் 12லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்க ஆண் ஒருத்தங்க பெண் ஒருத்தங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு தடவை செலக்ட் பண்ணிடுவாங்க. ரேண்டமாக அதை செலக்ட் பண்ணவங்கள வச்சு பப்ஜி மாதிரியான கேமும் நடத்துவாங்க. அதில் யார் கடைசியாக வின் பண்ணுற அந்த ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள அந்த நாட்டோட பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருவானுங்க. ஆக்சுவலாக இது ஒரு பணக்கார வர்க்கத்தோட சதி பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணால் படம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரடியாக மூவி ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட பேர் தி ஹங்கர் கேம்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேர் உட்காந்து இந்த கேம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் டிஸ்ட்ரிக்ட் 12 கட்டுறானுங்க. அங்கே நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க தங்கச்சி ரொம்ப பயப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு 12 வயசு ஆக போகுது, நானும் இந்த வருஷம் செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி போகிற மாதிரி தெரியுது. அங்கங்கே ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்கவுங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களாம் ஹெல்மெட்டு மாஸ்க்குன்னு போட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கானுங்க. போகிற வழியெல்லாம் மக்கள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இவங்க தான் லாஸ்ட் டிஸ்ட்ரிக் இருக்கிறனே ரொம்ப மோசமான நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடிப்போன நம்ம ஹீரோயின் தடை செய்யப்பட்ட ஒரு வனம் பகுதிக்குள்ளே போகிறாங்க. அவங்க ரெகுலராக இங்கே தான் வேட்டையாடி ஊருக்குள்ளே கொண்டு போய் அதை விற்று காசாக்கிடுவாங்க போல். இன்றைக்கி அப்படிதான் ஒரு மான வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த மான் கிடைக்கிற மாதிரியே தெரியல. கரெக்டாக வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிப்போம். நம்ம ஹீரோயின் லவர் வந்து அதை கெடுத்து விட்டுறான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பறவையை மட்டும் வேட்டையாடி எடுத்துகிட்டு அந்த இடத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காட்டை கடந்துட்டோம் அப்படின்னா நான் கேபிட்டலுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி, கேபிட்டலுக்கு போயிட்டா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி எனக்கு ஆசையாக தான் இருக்குது, என் தங்கச்சியும் நான் கூட கூப்பிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரெட்டை கொடுக்குறாரு. இது ஒரிஜினல் ப்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றாங்க. இந்த ப்ரெட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த நிலமையில தான் இருக்காங்க இந்த இடத்துல இருக்கவங்க. அதுக்கப்புறமா அங்கே வேட்டையாடி அந்த பறவையை கொண்டு போய் நம்ம ஹீரோயின் விற்கிறாங்க. ரொம்ப சொச்சமான காசு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு பாட்டி அவங்களுக்கு ஒரு டாலர் மாதிரி கொடுக்குறாங்க. இது உனக்கு லக்கி கொடுக்கும், இனி வச்சுக்கோ, காசெல்லாம் எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்றாங்க. இவரும் நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. அதுக்கப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கேம் விளையாடுறதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை ரெண்டு பேரை சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்னா அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ரெண்டு பேருமே அந்த 12லேருந்து 18 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ரெடியாகி போக வேண்டிய சுச்சுவேஷன் போகிறாங்க. போயிட்டு பிளட் சாம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாரையும் கணக்கில் வைக்கிறாங்க. எல்லோரையும் லைனில் நிற்க வச்சுட்டு அங்கேருந்து ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டு இந்த கேம் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்துருக்கு, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த 12 டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து தான் நம்ம போரில் ஜெயித்தோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் அப்படி இப்படின்னு அடித்து செல்கிறானுங்க. அதனால தான் நம்ம இந்த கேமை வருஷம் வருஷம் விளையாடுறோம். இது வந்து 24வது வருஷம் அப்படின்றானுங்க. அட பாவியில், 24 வருஷமாக இப்படி தான் எல்லாரையும் போட்டு சாவடிச்சுட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறமா ஒரு வழியாக யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுற அந்த டேர்ன் வருது. ரேண்டமாக போய் பவுலில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை எடுத்து படிக்கிறா. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பேர். அவங்க தங்கச்சி பயந்தவாடியே நடந்துருச்சு. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி யார் யாருன்னு சொல்லி கேட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினாக நான் வாலண்டியராக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி மேலே கொண்டு வந்து ஸ்டேஜை நிற்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பையனில் சூஸ் பண்ணுற வேண்டியவர், அதில் பீட்டர் அப்படின்ற ஒருத்தன் வரான். ஆக்சுவலாக இந்த பையனுக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல். அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் மலையில் நினச்சி ஒரு உரம் உட்காந்துருக்காங்க. ஒரு கடைக்குள்ளேருந்து இவன் ப்ரெட் எடுத்துகிட்டு வரான். ஆனால் அது கொண்டு பண்டிகளுக்கு போட்டு இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே அந்த பண்ணை தூக்கி போட்டு உள்ளே போயிடறான். அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ கூட அதை தான் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எதையும் கண்டுக்கல. சுற்றியும் அவங்க ஃபேமிலி, மற்றபடி எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தாட்டு கூட தான் நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க ஏன்
அந்த கேமை நினச்சி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இப்போ நம்மளுக்கு புரியாது. அதுக்கப்புறமா அவங்க லவர் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன், நீ தைரியமான பொண்ணு அப்படி இப்படின்னு பேசி ரொம்ப ஆறுதலாக திட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க இந்த இடத்த விட்டு இந்த சிட்டியோட கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் அந்த போட்டியெலாம் நடக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்கள கவர்மெண்ட்டோட ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லக்ஸூரியான ஒரு ட்ரெயின் இருக்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உயரிய பதவி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த கூட அந்த பையன் பீட்டர் கேட்குறான், எங்கே நம்ம ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு யுக்தியும் சொல்லித்தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக இவர் தான் 12th டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆல்ரெடி போய் ஜெயிச்சவர், ஒரு டைமில் இவர் தான் அவங்களோட ட்ரைனர். அதுக்கப்புறமா அந்த இவங்க ரெண்டு பேர்ட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இதே சொல்லித்தர போகிறதில்ல, நான் இருக்கிறதே இந்த ட்ரிங்ஸ்க்காக தான் இருக்கேன், நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படி இப்படின்னு போதையில் உழறிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதுவும் சொல்லாமல் ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் தனியாக இருந்தாங்க. இந்த பீட்டர்ன்ற பையன், நான் போய் அவர்கிட்ட ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த டிவி ஃபைனலாக ஜெயிச்சவங்களோட வீடியோலாம் ஓடிட்டுருக்கு, கொடூரமாக அடித்து கொண்டு தான் ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால் தாங்கிக்க முடியாமல் அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் போய் என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் வைக்கிறாங்க. ஆனால் அவர் போட்டியை பற்றியும் ட்ரைனிங்கை பற்றியும் எதுவுமே சொல்லலை. நீங்கள் உயிர் வாழணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ வெறுப்பத்துற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே ட்ரெயின் மூவாகி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே இருக்க மக்களெல்லாம் சந்தோஷமாக இவங்களை வரவேற்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கேபிட்டலில் இருக்கவங்க மட்டும்தான் ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடியவனுங்க, மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கூட்டு போயிட்டு இவங்களை க்ளீன் பண்ணுறானுங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து இவங்களை க்ளீன் பண்ணுற ஆள் வரைக்கும் டாக்டர்ஸு நர்ஸு எல்லாருமே ஒர்க் பண்ணி இவங்களை அழகாக கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா க்ளீனிங் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. இவர் நம்ம ஹீரோயினோட காஸ்ட்யூம் டிசைனர். இவர் தான் வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நான் உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்த நாளில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ற ஷோகேஸ் மாதிரி காட்டணும். ஸோ அப்போ தான் ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க, அவங்க நினச்சா மட்டும்தான் அவங்க லைஃப்பை சேவ் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்னென்னா, இவங்க எல்லாரையும் இவங்களே ஷோகேஸ் பண்ணிக்கணும். ஸ்பான்சர்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க, மக்களும் அந்த ஸ்டேஜில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இவங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸையும் நெருப்பு பற்ற வச்சு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிசைனர் கலக்கிறாரு. அதுக்கப்புறம் மக்களும் இவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோகேஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து இவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. ரூமெல்லாம் ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வீடியோஸாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது. இந்த ட்ரைனிங்கில் ஒருத்தன் என் ஹீரோயின் நம்ம உரைச்சி உரைச்சி பார்த்துட்டு இருக்கான், உங்களை நீங்கள் இங்கே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா இதையும் கையால் கற்றுக்கணும், எந்த டைமில் எந்த ஆயுதத்தை வேணாலும் உயிர் போகலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மிலிட்ரி ட்ரைனிங்காக கொடுத்துட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கவங்களே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸில் இருக்கானுங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஒவ்வொருத்தனும் அவனோட திறமையை காட்டுறேன் அப்படின்ற பேரில் கத்தி எறிகிறது இந்த மாதிரி அவன் சாகசத்தை கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மாற்றி மாற்றி ட்ரைனரு காஸ்ட்யூம் டிசைனர் இந்த மாதிரி பல பேர் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேலண்ட்டை காட்டணும், யார் யாரை எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறது உறுதியாகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்பான்சர்ஸை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வில்வத்தை தெரியும் இல்லையா, அதை காட்டுறதுக்காக கூப்பிட்றாங்க. எல்லோரும் பார்க்குற டைமில் அங்கு போய் சம்மந்தமேல ஒரு இடத்துல படுது, ஏன்னா இந்த டைமில் பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் திரும்பிட்டு கேஷுவலாக அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த ஒரு ஆப்பிளில் செவுத்தில் கொடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்தவங்களாம் மிரண்டுறானுங்க. அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்தால் அந்த 12th டிஸ்ட்ரிக்டோட அந்த இன்சார்ஜ் லேடி ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு அப்படி பண்ண, இதுக்கான விளைவுகள் பின்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்களோட ட்ரைனர் வந்து, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்ல க்ரெடிட்ஸ் தான் கிடச்சிருக்கு, நீ பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாருக்கான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த 12 டிஸ்ட்ரிக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு பையனும் இருக்கான். இந்த பையன்கிட்ட தான் இப்போ மொத்த பொறுப்பு இருக்குது. அவன் வந்து அவங்க அப்பாவிட்ட பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கான், நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை கேம் நடத்த போகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அது கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இவர் தான் அந்த மொத்த வெள்ளத்தனத்துக்கு காரணம். அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த டிசைனர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க. இந்த ஸ்டேஜில் என்னென்னா, பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க, யார் யார் எவ்வளோ ஸ்டெடியாக இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி. அந்த டிசைனர் ஒரு செம்மையான ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவங்கள பற்றி மக்களுக்கு சொல்லணும், இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் போகிற டேர்ன் வருது. அங்கே இருந்த மக்கள்லாம் இவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டேஜும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி
அந்த பீட்டர்ன்ற பையன் போகிறான், நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பர்சனல் இன்டர்வியூவில் அதே இது பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக நான் லவ் பண்ணுற பொண்ணும் என் கூட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நிரூபிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் உள்ள வந்தானே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா அந்த ட்ரைனர் தான் வந்து சொல்கிறாரு, இதுவும் நல்லதுக்கு தான், உங்களை இது காப்பாற்றும் அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி ஓகே ஒரு வழியாக சைலண்ட்டாக இருக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலில் இவங்க இவங்களோட கிரவுண்டுக்கு போக வேண்டிய டைம் வருது. இவங்க எல்லாருக்கும் கையில் ஒரு சிப்பு மாதிரி ஒன்று பொருத்தி விடுறாங்க, ஒரு பிளேன் ஏற்றி அந்த இடத்துட்டு வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்கு கீழே ஒரு டனல் மாதிரி இருக்குது, அந்த காஸ்ட்யூம் டிசைனர் அந்த இடத்துக்கு வராரு. இவங்களுக்குன்னு க்ரியேட் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி லக்கி டாலரையும் கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கிரவுண்டுக்கு போகிறாங்க. இதில் 12 டிஸ்ட்ரிக்கு சேர்ந்த 24 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேமோட ரூல்ஸ் படி ஒவ்வொருத்தரை தான் செலக்ட் பண்ணுவாங்க, மீதி இருக்க 23 பேர் அவங்களுக்குள்ளேயே அடிச்சு சேர்த்துடணும். இப்போது அவங்களுக்கான ஆயுதங்கள் எல்லாமே நடுவில் வைக்கப்பட்டிருக்கு. 12 பேரும் ஸ்டெடியாக நிற்கிறாங்க. டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சோடனே இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ரெடியாக இருக்காங்க அந்த டைமில். ஆக்சுவலாக இந்த கேமுக்குள்ளே வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருப்பாள். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த டைம் முடிஞ்சோடனே அவங்களோட ஆயுதமான அந்த வில்லையும் அம்பையும் எடுக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே பயங்கரமாக இவங்களையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்லேருந்து எப்படியோ தப்பிச்சு அங்கங்கே தடுமாறி இவங்க காட்டுக்குள்ளே போய் ஓடிறாங்க. அதுக்கப்புறம் கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் பேர் கொல்ல ஆரம்பித்தவங்கலாம் கொன்று ஒரு 2-3 பேர் இங்கேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்தவங்களாம் அவங்களோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு இப்படியே ஓடி அவங்கவுங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்க. அந்த கேபிட்டலில் இவனுங்க எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொருத்தராக மானிட்டர் பண்ணி பார்த்துட்ருக்கானுங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட் போல். அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு மரத்து மேலே ஏறி கயிறுலாம் அவங்களை கட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறாங்க. நைட் இருட்டான உடனே யார் யார் இறந்தாங்க அப்படின்றத அந்த இடத்துல ஒரு டேஷ்போர்டில் இவங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கேங்காக உருவாக்குறானுங்க. இந்த 4 பேர் சேர்ந்து மற்றவங்களை கொள்ளலாம் அப்படின்ற பிளானில் ஒரு சின்ன பொண்ணை கொள்கிறாங்க. அந்த சவுண்டு நம்ம ஹீரோயின் காதில் கேட்குது. அந்த கேங் இவங்க பக்கத்தில் வர சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட இருக்கவங்களாம் அந்த பீட்டர். ஆக்சுவலாக இந்த பீட்டர்ன்றவன் நம்ம ஹீரோயின் ஒன் சைடில் லவ் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கும், இவன் உண்மையாகவே நம்ம ஹீரோயின் ஒன் சைடில் லவ் பண்ணிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிரெட்டை தூக்கி போடுறதுலேருந்து இவன் மேலே ஒரு மாதிரி மனசளவில் கடுப்பாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த 4 பேருக்கும் சேர்ந்து இந்த பீட்டரும் வர்றதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீட்டரை முன்னாடி அமுச்சுட்டு இவங்க பேசிக்கிறாங்க, இவனை இப்போ கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இவன் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இன்னொரு பொண்ணு வரட்டும், அப்புறம் மொத்தமாக சேர்த்து 2 பேரையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த கேபிட்டனில் பேசிக்கிறானுங்க. இந்த பொண்ணு மற்ற பிளேயர்ஸை விட 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவளை இங்கே உள்ளே கொண்டு வரதுக்கு என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமோட ஹெட்டை சொல்கிறான். அதுக்கப்புறமா திடீர்னு தீப்பத்த ஆரம்பிக்குது அந்த காடு. அங்கேருந்து அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறானுங்க தீ வர மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பயங்கரமாக தீப்பத்துது. அப்புறம் நம்ம ஹீரோயின் மரத்துலேருந்து எகிரி குதிச்சு மற்ற பிளேயர்ஸ் இருக்கிற இடமா போக வைக்கிறாங்க. ஸோ அதை டைரெக்ஷன் மாதிரியே நம்ம ஹீரோயினும் ஓடுறாங்க. ஓடுற வழியில் அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு, அவங்களால சுத்தமாக நடக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு தண்ணிக்குள்ளே எகிரி குதிக்கிறாங்க. எகிரி குதிச்சு எப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அந்த 5 பேரோட கேங் பார்த்துருது. அதுக்கப்புறமா அங்கேருந்து எப்படியோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கால்லையும் பயங்கரமாக அடிபட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடியே அவங்க துரத்திட்டு வராங்கமோ. அதுக்கப்புறம் ஓடி போய் ஒரு பெரிய மரத்தில் நம்ம ஹீரோயின் ஏறிடுறாங்க. இவங்க கீழேருந்து அம்பு விட்டு விட்டு பார்க்குறானுங்க. பட் முடியல, அவங்க எப்படியோ மறைஞ்சு மறைஞ்சு அந்த பெரிய மரத்துலேருந்து தப்பிச்சிட்டே நின்றுருக்காங்க. அந்த பீட்டர் அப்படின்றவன் தான் சொல்கிறான், எப்படியும் அவன் கீழே இறங்கி வந்துதான் ஆகணும், ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேங் மெம்பர்ஸும் ஒத்துக்கிறானுங்க. ஸோ இங்கேயே ஒரு டேரா போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறானுங்க. மேலே போன நம்ம ஹீரோயின் பயங்கரமாக காலில் அடிபட்டுருக்கோம். ட்ரைனர் தான் பார்க்குறாரு, இவர் இவரோட பவரை யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோயினுக்கு மருந்து போகிற மாதிரி பண்ணிடுறாரு. அதை எடுத்து இவங்க காயத்துக்கு போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் காலாவதே டக்குன்னு திரும்பி பார்த்தா பக்கத்து மரத்தில் அந்த சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, பக்கத்தில் இருக்க தேன் கூட நீங்கள் தள்ளி விடுங்க, இது கடிச்சதுன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைகை கட்டுறா. அதுக்கப்புறமா இதை கேட்டுகிட்டு நம்ம ஹீரோயின் அதை தள்ளி விட்டு இவங்களை மொத்தமாக காலி பண்ணுறான். இவங்க தள்ளி விடும்போது இவங்களையும் 4-5 தேனி கொட்டிடும். அந்த தேனினால் இவங்க மயக்கம் போடுற சுச்சுவேஷன் ஆகுது. அப்படியே மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுறவங்கள யாரோ தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க சுயநலம் எல்லாம் விழுந்துறாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு முடிச்சு பார்த்தா மேலே தான் எண்ணெய் போட்டிருக்கு. இப்போ யாரோ இவங்கள பார்த்துக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்றாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு மெடிசன் தேவைப்படுது. அதை எடுக்கிறதுக்காக அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னென்னா அங்கேயே ட்ராப்பை போட்டு உட்காந்துருக்கானுங்க. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்த கொளுத்தி விட்டுட்டு
புகை வருது அப்படின்றதுனால மற்றவங்களாம் அங்கேருந்து ஓடிடுவாங்க, நான் போய் எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அங்கே ஒரே ஒரு பையனை மட்டும் நிற்க வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணு ஓடி போய் அவங்க மற்றவங்கெல்லாம் போன உடனே சத்தமே போடாமல் அந்த மருந்தை எடுத்துடுறான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன பையன் பார்த்துட்றான். அதனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வில்லு எடுத்து அங்கே இருக்க ஒரு ஆப்பிள் பழ முட்டையை தட்டுறாங்க. அதுலேருந்து ஆப்பிள்லாம் செதறி போகுது. ஸோ அங்கேருந்த ட்ராப் மேலே அந்த ஆப்பிள் பட்டு ஒவ்வொன்றும் வெடிக்குது. அதுக்கப்புறமா அந்த இடத்துட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வர வர அந்த சின்ன பொண்ணு ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறான். அந்த ட்ராப்லேருந்து ஹீரோயின் தான் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து வந்த ஒரு அம்பு அந்த சின்ன பொண்ணை தாக்கிடுது. அவன் அங்கேயே இறந்துடுறான். நம்ம ஹீரோயினால் ரொம்ப தாங்கிக்கவும் இல்லை. இதை பார்த்து வெளியிருந்த எல்லா மக்களும் கொந்தளிக்கிறாங்க. 12th டிஸ்ட்ரிக்டோட ட்ரைனர் போய் அந்த ஹெட்டை மீட் பண்ணுறாரு. நீங்கள் வெவ்வேறு ட்ரிக்கை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தெரியுது, கேமை சூப்பராக கொண்டு போக, என்னதாக இருந்தாலும் லவ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவரோட மண்டையை குழப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவரும் இது என்னன்னே புரிஞ்சிக்காமல் நேராக போயிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அது என்னன்னா ஒரே டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தால் ரெண்டு பேரை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி புதுசாக ரூல்ஸை மாற்றுறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா பீட்டர் அப்படின்ற அந்த பையனை தேடி போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் எப்படியும் அந்த பீட்டரை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அங்கே கொஞ்சம் பிளட் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பாறைக்கு கீழே ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அது கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த பீட்டர்ன்ற பையனுக்கு காலில் ரொம்ப அடிபட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த மருந்தையும் நம்ம ட்ரெயினில் தான் இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு மறுபடியும். அது வெறும் வலி மருந்து மட்டும்தான் இருக்குது இந்த தடவை. ஒரிஜினல் மெடிசன் வேணும் அப்படின்னா ஒரு அறிவிப்பு வருது, அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்குது, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் நம்பர் போட்டிருக்கோம், அவங்கவுங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது. நம்ம ஹீல் அந்த மருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் எடுக்கலாம்னு நினைக்கும்போது அங்கேருந்த ஒரு பொண்ணு வந்து இவங்களை அட்டாக் பண்ணி சாகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த ஒரு பையன் வந்து இவங்களை காப்பாற்றிடுறான். ஏன்னா இவனோட டீம் மெம்பரை இவ தான் கொண்டிருப்பா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த மருந்தை தூக்கிட்டு வந்து அந்த பீட்டருக்கு கொடுத்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பழம் இருக்கும், பழம் வந்து விஷப்பழம், அது எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அந்த கேபிட்டலில் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஹெட்டு வந்து ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு பாம்பு பொழுது அப்படின்றான். அவர் என்னன்னு பார்த்தா ஒரு கொடூரமான சிறுத்தையை ரெடி பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இறக்கி விட்றானுங்க. அதுக்கப்புறம் அது துரத்திக்கிட்டு வருது. அதுக்கப்புறமா அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இறங்கின அந்த பாயிண்ட்டுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு பிளேன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஏறி நின்றுக்கிறாங்க. இவங்கள மாதிரியும் மற்ற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களும் அதே இடத்துல இருக்கனால இவங்களுக்கு மறுபடியும் சண்டை வருது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அடித்து கொண்டுடலாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒருத்தர் அந்த பீட்டரோட கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி திருவி உடைக்கிறது ரெடியாக இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கரெக்டாக அம்பு எடுத்து எய்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அம்பு விட்டு அவனை கொண்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே இருந்த அந்த சிறுத்தையெல்லாம் இவங்களை கட்டிச்சு குதறி கொண்டுருக்கு. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பெண்டிங் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இவங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க டைமில் மறுபடியும் நாங்கள் ரூல்ஸை மாத்திரம், இந்த ரெண்டு பேரும் நாங்கள் ஒருத்தவங்களை தான் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் கொல்ற மனசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோயினாக கிளவராக யோசிச்சு அந்த விஷப்பழத்தை எடுத்து இந்த நீயும் சாப்பிடு நானும் சாப்பிட்டேன், ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்போது இவங்க கொண்டு வந்த இந்த ரூல்ஸை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த வயசான ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இந்த 12 டிஸ்ட்ரிக்கும் ஹெட்டு. அந்த கேப்டனில் கண்ட்ரோல் பண்ணுறதுதான் அவன் பையன். அவனோட பையனுக்கு அந்த விஷப்பழத்தை சாப்பிட சொல்லி அவனை கொண்டுறாங்க. ஏன்னா இந்த கேம் நல்லா போகாததுனால இதில் ரெண்டு பேரும் ஜெயிக்க வேண்டியதாயிருது. ஸோ அதனால் அவன் அந்த இடத்துல சாப்பிட்டு செத்துருவான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் இன்டர்வியூ பண்ணும்போது எங்கள் லவ் தான் நாங்கள் ஜெயிச்சது காரணம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாரு அந்த டீமோட ட்ரைனரு. அதுக்கப்புறம் இவங்களும் அதே மாதிரி சொல்லி இன்டர்வியூ முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 12 டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் தலையிலையும் கிரீடம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியை ஜெயிச்சுட்டு இவங்க சொந்த ஊருக்கே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு வில்லத்தனமும் ஒரு பார்வை பார்க்குறான் அந்த 12 டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாட்டில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலருந்து கிளம்பி அவங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்கே போகிற மாதிரி எச்சரி. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டு நான் சீக்கிரமாக போடுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.